வணக்கம் நண்பர்களே, உங்களை மீண்டும் சினிமா டியூட்டோரியலுக்கு வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதுவரை நாம் ஜியோ ரெஃபரன்ஸ் மேப்பை வைத்துக்கொண்டு பாயிண்ட், லைன், ஏரியா ஃபீச்சர்ஸை எப்படி டிஜிட்டைஸ் செய்வோம் என்பதை பார்த்தோம். இப்போ அடுத்ததாக இது ஜியோ ரெஃபரன்ஸ் மேப்பை வச்சுட்டு நம்ம வந்து இது மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் டிஜிட்டைஸ் பண்ணோம். அது இல்லாமல் நம்ம வந்து சேட்டலைட் இமேஜரியை வச்சுக்கிட்டு அதிலிருந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்றது பார்க்கலாம். நம்ம டிஜிட்டைஸ் பண்ணலை, அதுக்கு தேவையானது நமக்கு பேக்ரவுண்ட், நமக்கு கூகுள் சேட்டலைட் மேப் வேணும், மற்ற மேப்பெல்லாம் தேவை. அதை வந்து கியூஜிஸில் வந்து எப்படி கொண்டு வர முடியும், அதை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம். இது பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு வந்து இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருக்கணும். ஆன்லைனில் தான் பண்ண முடியும், ஆஃப்லைனில் பண்ண முடியாது. ஆஃப்லைனில் பண்ணுறதா இருந்தால் எந்த சீன் நம்ம பார்க்குறோமோ அந்த சீனை நம்ம வந்து கூகுள் மேப்லேருந்து காப்பி எடுத்துட்டு ஜியோ ரெஃபரன்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப்லைனில் பண்ண முடியும். ஸோ இது வந்து முக்கியமாக வந்து நமக்கு இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருந்தால் தான் பண்ண முடியும். இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருந்தால் பண்ண முடியாது. பட் தெரிஞ்சுக்கோங்க, எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ஜியோ ரெஃபரன்ஸ் பண்ண ஒரு டோப்போகிராஃபிக் மேப், அதாவது 56D11 மாடிஃபைடு பண்ணியிருக்கோம், ஏற்கனவே பண்ணுவோம். இதில் வந்து நம்ம வந்து நிறைய லைன் ஃபீச்சர்ஸ் பார்த்தோம், ஏரியா ஃபீச்சர்ஸ் பார்த்தோம், பாயிண்ட் ஃபீச்சர்ஸ், கிணறுகள்லாம் பார்த்தோம். இப்போ இந்த மேப்பு லேண்ட் யூஸ்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக நமக்கு வந்து கல்டிவபிள் லேண்ட்ஸ் எல்லோ கலரில் இருக்குது, அப்புறம் ஸ்டோனி வேஸ்ட்னு இருக்குது, ரிசர்வாயர் இருக்குது, வாட்டர் பாடிஸ் வந்து ப்ளூ கலரில் இருக்குது, ஃபாரஸ்ட் ஏரியா க்ரீன் கலரில் இருக்குது. இதை தவிர நமக்கு வேறு ஒன்றும் இதில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஆனால் அதே வந்து கூகுள் சேட்டலைட் எடுக்கும்போது நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலே நீங்கள் வந்து டேட்டா சோர்ஸ் மேனேஜருக்கு போங்க, அதுக்கு மேலே ப்ரௌசர் இருக்குது, அந்த ப்ரௌசரை கிளிக் பண்ணுங்கள். அந்த ப்ரௌசர் கீழே வந்தீங்கன்னா, கீழே வந்தீங்கன்னா எக்ஸ்ஒய் டைல்ஸில் வந்து நிறைய உங்களுக்கு வந்து பேஸ் மேப், சேட்டலைட் இமேஜர் இருக்குது. இது எப்படி வரும்ன்றது வந்து அடுத்த கிளாஸில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன், எப்படி கொண்டு வரணுன்னு சொல்லிக் கொடுக்குறேன். ஏற்கனவே ஒரு இடம் சொல்லியிருக்கேன், எப்படி சேட்டலைட்டை கொண்டு யூஆர்எல் கொடுத்துருக்கேன், டிஜிட்டைஸ் பண்ணுறது சொல்லிக் கொடுத்துருக்கேன். அதனால் அந்த கூகுள் சேட்டலைட்டை நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். முதல்ல கிளிக் பண்ணுங்கள், டபுள் கிளிக் பண்ணுங்கள். பண்ண உடனே உங்களுக்கு வந்து லேயரில் அந்த சேட்டலைட் மேப்பு வந்தாச்சு. இப்போ இது வந்த உடனே பாருங்கள், இது வந்து நம்ம ஜியோ ரெஃபரன்ஸ் பண்ண டோப்போ ஷீட்டுக்கு மேலே இருக்குது. அதனால் இந்த லேயர் வந்து இந்த கூகுள் மேப்பை கீழே கொண்டு வாங்க, அப்போ டோப்போ ஷீட்டு மேலே வந்துடுது, அதனால் விசிபிளாக இருக்குது. விசிபிளாக இருந்தால் இதே சேம் ஏரியா, அதாவது நான் ஒன்றுமே வந்து பண்ணலை, சேட்டலைட் அப்படி தான் கொண்டு வந்த பேக்ரவுண்டில் அது மேலே வந்து ஜியோ ரெஃபரன்ஸ் பண்ண மேப்பை வச்சுருக்கேன். வைக்கும்போது பாருங்கள் கரெக்டாக அதில் வந்து ஃபிட் ஆகுது. இதனுடைய கண்டினியூஷன் பாருங்கள், இந்த கிருஷ்ணா ரிவர், இந்த கிருஷ்ணா ரிவர் இப்படி ஓடுது, இதனுடைய கண்டினியூஷன் இப்படி இருக்குது, இந்த பக்கம் கண்டினியூஷன் தெரியுது. இப்போ இதுக்குள்ள டீட்டெயில்ஸை வந்து நமக்கு பார்க்க முடியல. அதை பார்க்குறதா இருந்தால் இதனுடைய டிரான்ஸ்பரன்சியை வந்து கம்மி பண்ணோம்னா நமக்கு சில டீட்டெயில்ஸ் பார்க்க முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த டோப்போ ஷீட்டை ஹைலைட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிக்கு போங்க. ப்ராப்பர்ட்டிக்கு போயிட்டு டிரான்ஸ்பரன்சி கிளிக் பண்ணிவிட்டு இந்த டிரான்ஸ்பரன்சி வந்து இந்த ஒரு 30 or 25 அப்படி வைங்க. வச்சுட்டு அப்ளை கொடுங்க, ஓகே கொடுங்க. கொடுத்தோடனே பாருங்கள் உங்கள் டோப்போ ஷீட் வந்து ஆல்மோஸ்ட் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இதுக்கு பின்னால் இருக்க கூகுள் மேப்பில் இருக்க இன்ஃபர்மேஷனையும் பார்க்க முடியும், டோப்போ ஷீட்டில் இருக்க விவரங்களையும் பார்க்க முடியும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே டோப்போ ஷீட்டில் பார்த்து ரிசர்வாயர் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ரோடு, இந்த ஸ்ட்ரீமு, செட்டில்மெண்ட்டு, ஸ்டோனி வேஸ்ட்டுன்னு இது வந்து டோப்போ ஷீட்டில் இருக்கு வரும். இதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த மேப்பை வந்து இன்விசிபிளாக்குறேன். பண்ண பாருங்கள், கூகுள் மேப் அதே இடத்தோட மேப்பை உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணதாலும் அந்த இடம் மேப்பை நீங்கள் வந்துடுது. வந்தோடனே பாருங்கள் அந்த ரிசர்வாயர் இருக்குது, அதே ரிசர்வாயர் இருக்குது, ஆனால் வேறு மாதிரி இருக்குது. பாருங்கள் சி டோப்போ ஷீட்டில் பார்க்கும்போது இதனுடைய எக்ஸ்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது. கேட்ச்மெண்ட் ஏரியா இதான் நமக்கு வந்து வாட்டர் ஏரியா, வாட்டர் ஸ்ப்ரெட் ஏரியா வந்து இப்படி இருக்குங்க. ஆனால் அது வந்து இப்போ நீங்கள் வந்து கரண்ட்டு டோப்போ கூகுள் சேட்டலைட்டில் பார்க்கும்போது சுருங்கிடுது, இவ்வளோ தான் இருக்குது. மற்ற இடம்லாம் வந்து உங்களுக்கு கன்வர்ஷன் ஆகிருக்கு, அதாவது கல்டிவபிள் லேண்டாக மாற்றிருக்காங்க. இந்த வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ண ஃபேலோ லேண்ட்ஸு, இந்த பச்சையாக இருக்கிற ஸ்டாண்டிங் க்ராப் இருக்கிற ஏரியாவாக இருக்குது. இப்படி வந்து ரிசர்வாயர் ஏரியா ஷ்ரிங்க் ஆகிடுது. சரி இப்படி இப்போ வந்து என்ன பண்ணலாம், நம்ம
இதை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது மேலே வச்சுட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேட்டலைட்லேருந்து நீங்கள் வந்து வாட்டர் பாடி டிஜிட்டைஸ் பண்ணிங்கன்னா பழைய டிஜிட்டைஸ் பண்ணதுக்கும் புதுவான புதுசாக நம்ம வந்து வாட்டர் பாடி டிஜிட்டைஸ் பண்ணும்போது ஏரியா வித்தியாசம் எவ்வளோ ஏரியா வந்து நமக்கு போயிருக்கு எவ்வளோ ஏரியா இருக்குதுன்னு நமக்கு தெரியும். இப்படி நீங்கள் வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி இதுக்கு எதிர்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டேங்க் ட்ரை டேங்க் இருக்குது, நான் பெரணிகள் டேங்க் இருக்குது, டாட் டாட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த டேங்க்கை வந்து இப்போ பாருங்கள், இது நான் எடுக்கிறேன், எடுத்தவொடனே பாருங்கள் இந்த டோட்டலாக வந்து ரெக்ளைம் பண்ணிட்டாங்க. ரெக்ளைம் பண்ணிவிட்டு இதை வந்து கல்டிவேபிள் லேண்டாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. தெர் இஸ் நோ டேங்க் அட் ஆல். இப்படி இந்த சேஞ்சஸ்லாம் நம்ம வந்து கரண்ட்டாக பார்க்குறதா இருந்தால் நமக்கு கூகுள் சேட்டலைட் மேப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லேண்ட் யூஸ் லேண்ட் கவர் சேஞ்ச் வந்து நம்ம ஈஸியாக வந்து டிஜிட்டைஸ் பண்ணி எடுக்க முடியும். இப்போ பாருங்கள் இதில் வந்து ஸ்டாண்டிங் கிராப்ஸ் பச்சை கலரில் இருக்குது, இது வந்து ஃபேலோ. பாருங்கள் இதில் ரோடு இருக்குது, ஏற்கனவே நமக்கு வந்து ரோடெல்லாம் இல்லாமல் இருக்குது. புதுசாக பாருங்கள் இங்கே ஒரு ரோடு வந்துருக்கு, இந்த பக்கம் ரோடு வந்துருக்கு. இது மாதிரி மேப்பை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு கூகுள் சேட்டலைட் மேப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரிவர் ஸ்ட்ரீமெல்லாம் எப்படி இருக்குது, இப்போ இதெல்லாம் ஆல்மோஸ்ட் இந்த இதில் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கிருஷ்ணா ரிவர் இது இந்த ரிவருக்கு பக்கத்தில் சில ஸ்ட்ரீம்ஸ்லாம் இருக்குது. இந்த ஸ்ட்ரீம்ஸ்லாம் வந்து கோர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. எப்படின்னா இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஜூம் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும், இது பாருங்கள் இந்த கோர்ஸு ஷிஃப்ட் ஆகிருக்கு. இது ரெஜிஸ்ட்ரேஷன் மாறுறது கிடையாது, இது வந்து பொதுவாக வந்து நமக்கு அந்த இது மாறியிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இது வந்து கிருஷ்ணாவோட ட்ரிபியூட்டரி ரிவர். இந்த ரிவரோட வந்து டோப்போ ஷீட்ல பாத்தீங்கன்னா இந்த ரிவர் இப்படி இருக்கு. See the river goes, it is running from top to bottom like this. இப்ப பாருங்க சேட்டலைட்ல பாத்தீங்கன்னா அதனுடைய கோர்ஸ் வந்து மாறி இருக்கு. பாருங்க இந்த இடத்துல மாறி இருக்கு, இப்படி மாறி ஷிஃப்ட் ஆயிருக்கு. சி ஏதாவது ஃப்ளட்டு வந்திருக்கும், ஃப்ளட்டு வரும்போது இப்படி மாறும். நம்ம வந்து படிச்சிருப்போம் மியாண்டிக் ரிவர் வரும்போது இட் கேன் சேஞ்ச் த கோர்சஸ்ன்னு படிச்சிருக்கோம், இண்டோர் ஆஞ்சடிக் பிளேஸ்லாம் படிச்சிருப்போம். அதே மாதிரி இங்கே பாருங்கள் இது வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கு. இது வந்து 2006 பண்ண டோப்போ ஷீட்டு சர்வே பண்ண மேப்பு. இப்போ வந்து 2015 நம்ம பார்க்கும்போது 21 பார்க்கும்போது இந்த கோர்ஸ் ஷிஃப்ட் ஆகிருக்கு. இது மாதிரி பாருங்கள் இங்கேயும் பாருங்கள் ரிவர்லாம் மாறிடுது. இது மாதிரி ஜியோமார்ஃபிக் ஸ்டடிஸ் பண்ணுறதுக்கும் இந்த கோர்ஸ் எப்படி ஷிஃப்ட் ஆச்சு எதனால் ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னு படிக்கிறதுக்கும் நமக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து சேட்டலைட் மேப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் கேட்பாங்க சார் கரண்ட் லேண்ட் யூஸ் மேப் எனக்கு கிடைக்கல எப்படி எடுக்கிறது, இப்படி தான் நீங்கள் எடுக்கணும். பாருங்கள் உதாரணமாக வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டோப்போ ஷீட் பார்த்தீங்கன்னா நிறைய இரிகேஷன் கெனால்ஸ் போயிட்டுருக்குது. அது வந்து கல்டிவேபிள் லேண்ட், எல்லோ கலர் இருக்கிறது வந்து கல்டிவேபிள் லேண்டு. இந்த கல்டிவேபிள் லேண்ட் தவிர நமக்கு வந்து பெரணியல் நான் பெரணியல் ஸ்ட்ரீம்ஸ் போகுது. இங்கே வந்து பெரணியல் ரிவர் இருக்குது. ஆனால் நீங்கள் கூகுள் சேட்டலைட்டில் பார்த்தீங்கன்னா சி அதே இடத்துல அதே ஸ்ட்ரீம் இருக்குது. சி அது மாதிரி ஸ்ட்ரீம் இருக்குது, அந்த ஸ்ட்ரீம் பக்கத்தில் நிறைய உங்களுக்கு ஃபீல்ட்ஸ் அக்ரிகல்ச்சர் லேண்டு வந்து பாருங்கள் ஃபேலோ லேண்ட் ட்ரையாக இருக்கிறது இப்படி இருக்கும், ஃபேலோவாக இருக்கும். இது வந்து அறுவடை பண்ணது ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்க லேண்டு, கிராப் இருக்கிற இடம் வந்து பச்சையாக இருக்கும். இப்படி பாருங்கள் இந்த ஃபீல்டு ஜூம் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். சி இவ்வளோ தூரத்துக்கு பண்ண எவ்வளோ வேணாலும் ஜூம் பண்ண முடியும். நம்ம அதை வச்சு நம்ம டிஜிட்டைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா பாருங்கள் இங்கே பாருங்கள் வாட்டர் லாக்டு ஏரியா, இங்கே வந்து உங்களுக்கு பசுமையாக வெஜிடேஷன் இருக்குது, வாட்டர் பாடிஸ் இருக்குது, இது வந்து ஸ்டாண்டிங் கிராப் இருக்குது. இப்படி நீங்கள் வந்து நிறைய விஷயத்தை வந்து இதிலிருந்து எடுக்க முடியும். பாருங்கள் இதை திரும்ப நான் வந்து ரெண்டையும் பண்ணும்போது பேக்ரவுண்டில் டிரான்ஸ்பரன்சி வைக்கும்போது வி கேன் சி மெனி திங்ஸ். அதே மாதிரி வந்து இந்த மேப்பை வந்து நான் வந்து சின்னதாக்குறேன். சின்னதாக்கும்போது பாருங்கள் இதனுடைய அட்ஜஸ்டன்ட் ஏரியா, இது டோப்போ ஷீட் டிரான்ஸ்பரண்டாக பண்ணியிருக்கேன். இதனுடைய கண்டினியூட்டி பாருங்கள், இந்த கிருஷ்ணா ரிவர் வந்து இந்த பக்கம் ஃப்ளோ ஆகிட்டு போகுது பாருங்கள். அதே மாதிரி இங்கே ரிசர்வாயர் வந்து இப்படி வருது. ஸோ இது நீங்கள் எப்படின்னு பார்க்க முடியும். இது மாதிரி ரீஜனல் கண்டெக்ஸ்டில் வந்து எப்படி வந்து நம்ம இந்த ஜியோ ரெஃபரன்ஸ் மேப்பை வந்து கூகுள் மேப்பில் சூப்பர் போஸ் பண்ணிவிட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக வச்சுக்கிட்டு லேண்ட் யூஸ் லேண்ட் கவர் சேஞ்சஸை கண்டுபிடிக்க முடியும், இப்படி நம்ம உபயோகப்படுத்த முடியும். அடுத்ததாக வந்து வேறு அடுத்த கிளாஸில் வேறு மேப்பை வந்து பேக்ரவுண்டாக வச்சுக்கிட்டு எப்படி சில விஷயங்கள் நம்ம டிஜிட்டைஸ் பண்ணுவோம். இதில் வந்து பொதுவாக வந்து லேண்ட் யூஸ் லேண்ட் கவர் சேஞ்சஸ் தான் பார்க்குறோம், மற்ற மேப்பில் டிரான்ஸ்போர்ட் அந்த விஷயங்கள்லாம் பார்க்க முடியும். அது எப்படின்றது பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வர கிளாஸுக்கு தான் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நீங்கள் பார்க்க முடியலன்னா மிஸ் ஆயிரும், மிஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு யாராவது இன்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த கிளாஸில் உங்களுக்கு எப்படி இது மாதிரி டிஃப்ரெண்ட் சேட்டலைட் இமேஜஸை பேக்ரவுண்டில் கொண்டு வந்துட்டு எப்படி வந்து நம்ம டிஜிட்டலைஸ் பண்ண முடியறது காமிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.